வணக்கம். இன்று கோயம்புத்தூர் மாநகராட்சியில் வந்து நம்முடைய கோயம்புத்தூர் மாவட்ட மக்களை எல்லாம் அழைத்து தகவல் பெறும் உரிமை சட்டம் குறித்து பயிற்சி வகுப்பு நடந்துகிட்டு இருக்கு. இந்த பயிற்சி வகுப்பில் பார்த்தீங்கன்னா இந்த சட்டத்தினுடைய பிரிவுகளை எப்படி கையாளுவது, எப்படி மனு எழுவது, மனு எழுதிய மனுவிற்கு வந்த தகவலை எப்படி வந்து நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்வது என்பது போன்ற பயிற்சி எல்லாம் இங்கே நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு 100க்கும் மேற்பட்ட இங்கே பொதுமக்கள் கலந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த பொதுமக்கள் அனைவரும் கோயம்புத்தூர் மாவட்டம் மட்டுமில்லாமல் கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு இந்த பகுதிகளை சுற்றி இருந்து இன்றைக்கி இங்கே வந்து கலந்துக்கிட்டு இருக்காங்க. இதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய ஆர்டிஐ சட்டத்தை வந்து அந்த சட்டத்தில் மனு எழுதிய போது அந்த மனுவிற்கு சரியாக பதில்கள் தராத காரணத்தால், தகவல் தராத காரணத்தினால மெத்தனை போக்கை கையாளக்கூடிய கோயம்புத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பொது தகவல் அலுவலர்களை எல்லாம் கண்டித்து நாளை காலை, திங்கட்கிழமை காலை 10 மணிக்கு கோயம்புத்தூர் தெற்கு வட்டாட்சியர் அலுவலகத்தினுடைய வாசலின் முன்பு கோயம்புத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த தகவல் பெறும் உரிமை சட்ட ஆர்வலர் அனைவரும் திரண்டு ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தையும் நாளைக்கு நாங்கள் இதே டீம்லேருந்து நடத்த இருக்கிறோம். அதைத் தொடர்ந்து தமிழகத்தில் நீண்ட நாட்களாக அந்த தகவல் ஆணையர்கள் நியமனம் என்பது 5 ஆண்டுகளாக காலி பணி, 5 மாதங்களாக காலி இடமாக இருக்கிறது. அந்த 5 மாத காலி இடங்களையும் வந்து விரைவில் நியமிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி நாளைக்கு கண்டன ஆர்ப்பாட்டம் நடக்குது. இவை அனைத்தையும் முன்னெடுப்பது கோயம்புத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஆர்டிஐ ஆர்வலர்களுடைய அந்த கூட்டமைப்பு முன்னெடுக்கிறது. நன்றி, வணக்கம். அரசு மலர் செய்தியை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அரசு மலர் செய்தியை பாருங்கள். எங்கள் அரசு மலர் செய்தி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை மறக்காமல் பிரஸ் பண்ணுங்க. எங்கள் செய்தி உங்களிடம் வந்து சேரும். நன்றி, வணக்கம். அரசு மலர் நாளிதழ் மாதம் 2 முறை தமிழகம் முழுவதும்.